वेलकम स्टूडेंट्स 12th स्टैंडर्ड बायोजुअलॉजी चैप्टर 7 ह्यूमन हेल्थ एंड डिजीज पाकर लास्ट वीडियो नाम पाता इनेट इम्यूनिटी ना अब पाता पेवल नाम पेरेंट्स नाम पर नोपाटल इनेट इम्यूनिटी अब अक्वर्ड इम्यूनिटी नाम वीडियो पाकपो अक्वर्ड इम्यूनिटी अभी पेर अक्वर्ड पेप आफ्टर द बर्थ नाम पिरंद पिरगे नम फलवाराग नम वाळ्विल नाम पेट्र नो एदिर्पु आट्रल दा नाम इंद पेरप्पट्ट नो एदिर्पु आट्रल अप्पडिन सोल्रोम अप्पडि इल्लैना अक्वायर्ड इम्यूनिटी अप्पडिन सोल्रोम इदु एप्पडि अप्पडिन पाथीना नम्म चिन्न वयसुल इरुंदु नम्म पिरंद पिरगे इल्लैया तडुप्पूसि अप्पडिन पोडुवांग इल्लैया मुदल मूण्रु नाळ् अब पद मू पदसम अब आसमुक तूस नमुकें अदार वर्ष बिलो फर्स वर्ष पोलियो सोट मर अब नमुवा अदार नम्बर एज 16 वे 10th स्टाडर्ड पड़ी वे नमुक फिफ्थ और 10th स्टाडर्ड और मारे नम्बर पीरियाडिका नमक वो इतमी इम्यूनेसेशन शेड्यूल अब लास्ट पड़चिपी अम्यूनेसेशन पड़िटा एद इम्यूनेसेशन पड़ा अब पाती वि हव लाट आफ डिजी विदउट इम्यून इम्यूनिटी नमुक नधान पल विधान नो अभी वर्दान वायप नमुक अंदमर नो नोपल अभी नम क அப்படி கிடையாத அப்படி இல்லாத நோய் எதிர்ப்பு ஆற்றலுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்படி நம்ம பெற்றுக்கொள்றதுனால தான் இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அக்வயர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு நம்ம டிஃப்ரெண்ட் ஷெடியூல்ஸில் நம்மளோட லைஃப் டைமில் நாம் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும் அதுக்கான இம்யூனிட்டி நமக்கு இருக்காது பட் அந்த இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் ஆகும் புதுசாக ப்ரொடியூஸ் ஆகும் அப்படி ப்ரொடியூஸ் ஆகிறது லைஃப் டைமில் மீன்வைல் அடுத்ததாக அந்த மாதிரி டிசீஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே ப்ரொடியூஸ் ஆன அந்த இம்யூனிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா ரீகால் ஆகி மெமரி ஆகி அடுத்ததாக அவங்களுக்கு ஈஸியாக அந்த டிசீஸ் வராமல் இருக்கும் சப்போஸ் ஒரு தடவை அம்மை வந்துடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து அந்த அம்மை நோய் வருவதே ரொம்ப கடினமான விஷயமா இருக்கும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஏற்கனவே அந்த நோய்க்கான நோய் எதிர்ப்பு ஆற்றல் நம்ம உடம்புல தோன்றிடுச்சு ஏற்கனவே ஒரு தடவை வந்ததுனால ஸோ ஒரு செகண்ட் டைம் அந்த டிசீஸே வராது ஸோ அப்படி நம்ம லைஃப் டைமில் இந்த மாதிரி வந்து டிசீஸ் வந்து நமக்கு புதுசாக நோய் எதிர்ப்பு ஆற்றல் உருவாகுது ஸோ இதை தான் நம்ம அக்வயர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதான் பாருங்கள் அக்வயர்ட் இம்யூனிட்டி மீன்ஸ் அக்வயர்ஸ் த இம்யூன் பவர் ஆர் இம்யூனிட்டி ஆஃப்டர் த பர்த் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் இட் இஸ் எ ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து நம்ம இன்னேட் இம்யூனிட்டி என்னன்னு சொன்னோம் நான் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொன்னோம் ஆனால் இங்கே இதை வந்து என்னென்னு சொல்ல போகிறோம்னா ஸ்பெசிஃபிக் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ போலியோக்கான மருந்து அப்படின்னு நம்ம இம்யூனைசேஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சிங்களேன் வேக்சினைசேஷன் இம்யூனைசேஷன் சொல்லுவாங்க வேக்சின் எடுத்துக்கிட்டாக்கா அந்த வேக்சினைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ட்ராப்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாக்கா அது என்னன்னு சொல்கிறாங்க ஊசி அப்படின்னு எடுத்துட்டா வேக்சினைசேஷன் ட்ராப்ஸ் இந்த வடியில் எடுத்துட்டாக்கா இம்யூனைசேஷன் அப்போ இம்யூனைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் ஆஃப் டேக்கிங் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா அதாவது ஒரு நோய் நோய் வரப்போது அந்த நோய்க்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த நோய்க்கான எதிர்ப்பாற்றலை பெறுவதற்கு பேர் தான் இம்யூனைசேஷன் பொதுவாக சொல்கிறது அது பொதுவாக சொல்லுவாங்க அதில் வேக்சினைசேஷன் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி வந்து வேக்சின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போது கொரோனா வைரஸ் வந்து அதுக்கான வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கான நோய் எதிர்ப்பு ஆற்றலை கொடுக்கக்கூடிய சில மருந்துகள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க அது உனக்கு செலுத்தும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய பாடியில் அந்த கொரோனாக்கான நோய் எதிர்ப்பு ஆற்றலை கொடுக்கும் அப்போ இதை தான் வேக்சின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ரைட் ஸோ இப்போ இதுலேயுமே ரெண்டு இருக்குது இல்லையா அதனால் இம்யூனைசேஷன் வேக்சினைசேஷன் அப்படிங்கிறது ஒரு ரெண்டும் தனித்தனி மாதிரி தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒன்று தான் ஸோ பட் அதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது அது நம்ம என்னென்னு பார்க்கலாம் ரைட்
ஸோ இப்போ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிரான ஒரு ஒரு நோய் ஏற்பாட்டல். அதனால் இதை வந்து ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஷின் கேட்பாங்க, ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டின்னு கேட்பாங்க. அப்போ ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டின்னா அக்வார்ட் இம்யூனிட்டி, ஹிமோரல் இம்யூனிட்டி அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்க மாட்டோம், நமக்கு மைண்டில் வராது, சரியா? ஸோ அப்போ மைண்டில் வராத மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அப்போ அக்வார்ட் இம்யூனிட்டிக்கு ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு, ஹிமோரல் இம்யூனிட்டி அப்படின்னு இருக்கு, ஒரு ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு இருக்கும், சரியா? ஸோ இதை நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம், எப்படி நம்ம பார்க்கணும், இங்கே இருக்குது, சரியா? அடுத்தது பாருங்கள், அக்வார்ட் இம்யூனிட்டி இஸ் அதர்வைஸ் கால்டு ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி, அண்டர்லைன் பண்ணிக்கோ உங்கள் புக்கில். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி. இது வந்து முக்கியமான க்வெஸ்சன், 3 மார்க்கில் கேட்பாங்க. யூனிக் ஃபீச்சர், யூனிக் ஃபீச்சர்னால் என்ன? ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டியோடைய ஒரு சிறந்த செயல் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதனுடைய தனிப்பட்ட செயல்முறைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி அப்படிங்கிறது ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டி. ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இந்த இந்த நோய் ஏற்பாற்றல் மூலயமா ஒரு விதமான ஆன்டிஜனை தான் அழிக்க முடியும். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்டு கேன் கில்ஸ் த ஆன்டிஜன், த ஆன்டிஜன் இஸ் ஸ்பெசிஃபிக் டு த ஆன்டிபாடி. அப்போ என்ன பண்ணுது, ஒரு நோய் ஏற்பாற்றல் வருது, இந்த நோய் ஏற்பாற்றல் ஒரே ஒரு விதமான ஆன்டிஜனை தான் இருக்குது அழிக்கும், ஒரே விதமான நோயை தான் அழிக்கும். அதுதான் சொன்னேன், போலியோ வேக்சின் எடுத்துக்கிற அது போலியோவை மட்டும்தான் அழிக்கும், போலியோ மைலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த நோயை மட்டும்தான் அழிக்கும், சரியா? அதனால தான் அது என்னன்னு சொல்கிறாங்க, ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டி. ஸோ இந்த மெக்கானிசம் ஆஃப் அக்வார்ட் இம்யூனிட்டி ஆஸ் இட் கேன் ஆக்ட் அகெயின்ஸ்ட் த இன்ஃபெக்ஷன் அகெயின்ஸ்ட் த இன்ஃபெக்ஷஸ் ஏஜென்ட் அபவுட் ஒன்லி ஒன் ஆன்டிஜென், தட்ஸ் வை இட் இஸ் ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டி அப்படின்றான். ரெண்டாவது டைவர்சிட்டி. டைவர்சிட்டி அப்படின்னு சொல்ல போனால், பை மீன்ஸ் ஆஃப் தீஸ் அக்வார்ட் இம்யூனிட்டி வி ஹாவ் wide range of different types of immune power or different types of antibodies. ஸோ இதன் மூலமாக நமக்கு பலவிதமான பலவித நோய்களுக்கான ஒரு நோய் எதிர்ப்பாற்றல் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ பலவிதமான நோய் எதிர்ப்பாற்றல் அப்படின்னு சொல்லும்போது, பல நோய்களுக்கு எதிரான நோய் எதிர்ப்பாற்றல்னு சொல்லும்போது, different types of antibodies we can receive by means of acquired இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது த மெயின் ஃபங்க்ஷன், ரெகக்னேஷன் பிட்வீன் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப். செல்ஃப், செல்ஃப் மீன்ஸ் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம் இப்போ இந்த மாதிரி இந்த விதமான இம்யூனிட்டியாக, ஏன்னா இது வெளியிலேருந்து வந்த ஒரு இம்யூன் பவர். ஸோ இந்த இம்யூன் பவருக்கு, இந்த நோய் ஏற்பாட்டலுக்கு நம்ம சுய செல்கள் எது, எதிரி செல்கள் எது? அப்போ சுய செல்கள்னால் என்ன, நம்ம ஓன் பாடி செல் எது, ஃபாரின் பாடி, எந்த பேத்தோஜன் வைரஸ் வந்திருக்கலாம், பாக்டீரியா வந்திருக்கலாம், புரோட்டோசோன் வந்திருக்கலாம், ஃபங்கஸ் வந்திருக்கலாம். அப்போ வெளியிலேருந்து வந்தது யார், உள்ளாரே இருக்கக்கூடிய செல்கள் யார் அப்படின்னு இனங்கான தெரியும், டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியும். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் தட் இஸ் ரெக்கக்னிஷன் ஆஃப் செல்ஃப், அவர் பாடி செல் அண்ட் நான் செல்ஃப், ஃபாரின் பாடிஸ். ஃபாரின் பாடிஸ் மீன்ஸ் வாட், இன்ஃபெக்ஷஸ் ஏஜென்ட் தட் இஸ் வைரஸ் பாக்டீரியா அந்த மாதிரி. ஸோ அப்போ தான் தமக்குரிய செல்கள் யார், வெளியிலேருந்து வந்த செல்கள் யார் அப்படின்னு இனம் காண தெரியும், யாருக்கு, இந்த அக்வார்ட் இம்யூனிட்டிக்கு. அதனால தான் ரெக்கக்னிஷன் ஆஃப் செல்ஃப் அண்டு நான் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இம்யூனாலஜிக்கல் மெமரி. இம்யூனாலஜிக்கல் மெமரி அப்படிங்கிறது என்ன, இம்யூனாலஜிக்கல் மெமரி அப்படிங்கிறது அதான் சொன்ன, ஒரு தடவை முதல்ல சொன்ன அம்மை நோய் ஒரு தடவை வந்துச்சு அப்படின்னா அது இரண்டாவது தடவை செகண்ட் கவுண்டர் வராது. ஏன் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைமே அவங்களுக்கு அந்த நோயை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் வந்துடும் இல்லையா, ஃபஸ்ட் டைமில் அந்த நோயை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் வந்துடும். அப்போ ரெண்டாவது இடம் அந்த டிசீஸ் என்ட்ரு ஆகும்போது, ஆரம்பத்திலே அந்த டிசீஸ்க்கான ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகிடும், அந்த ஆன்டிஜனுக்கான ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகிடும், ஆரம்பத்தில் அழிச்சிடும். ஸோ செகண்ட் டைம் அவங்களுக்கு அந்த டிசீஸ் எக்ஸ்போஸ் ஆகாது. அப்போ எப்படி ரெண்டாவது அழிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் எ மெமரி. ஸோ இட் ஹாஸ் எ மெமரி. அப்போ இந்த அக்வார்ட் இம்யூனிட்டிக்கு மெமரி பவர் இருக்குது. ஸோ அந்த மெமரி பவர் மூலிமா ஏற்கனவே வந்த ஒரு நோய் திரும்ப வந்துச்சுன்னா அதை அழிச்சிடும், எளிதில் அழிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? இதுதான் யூனிக் ஃபீச்சர்ஸ், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 2 மார்க்லையோ 3 மார்க்லையோ கேட்கலாம், யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அக்வார்ட் இம்யூனிட்டினா ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டி, டைவர்சிட்டி, ரெக்கக்னிஷன் ஆஃப் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப், இம்யூனாலஜிக்கல் மெமரி. அடுத்தது
காம்பனன்ஸ் ஆஃப் அக்வர்ட் இம்யூனிட்டி. அக்வர்ட் இம்யூனிட்டியோட காம்பனன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு. ஒன்று வந்து சிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவோம், செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக டார்கெட் செல்லு வந்து, அதாவது எந்த செல்லில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கோ அந்த செல்லை வந்து தூக்கிடும். அந்த செல்லை தூக்கினா என்னது, அந்த செல்லை காலி பண்ணிடும். ஸோ அந்த செல்லை அதான் டார்கெட் செல். ஸோ விச் செல் இஸ் அஃபெக்டட், தட் அஃபெக்டட் செல் இஸ் கால்டு டார்கெட் செல். ஸோ அந்த அஃபெக்டட் செல் இஸ் ஆக்டட் பை டி செல், மேக்ரோபேஜஸ் ஆர் என்கே செல்ஸ். ஸோ அந்த டார்கெட் செல்லு யார் மூலயமா அழிக்கப்படலாம் அப்படின்னா டி செல் மூலயமாக, இல்லை மேக்ரோபேஜஸ் மூலயமாக, இல்லை நேச்சுரல் கில்லர் செல்ஸ் மூலயமாக அது அழிக்கப்படும். முற்றிலும் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. செல் மீடியேட்டட் இம்யூனிட்டினா ஆன்டிபாடிஸ் கிடையாது, சரியா? செல் மீடியேட்டட் இம்யூனிட்னா கண்டிப்பாக ஆன்டிபாடி கிடையாது, டி செல் தான். தைமஸ் லிம்போசைட்டுன்னு சொல்லுவோம், அதுதான் டி செல். தைமஸ்லேருந்து வரக்கூடிய செல் தான் டி செல். அப்புறம் மேக்ரோபேஜஸ் நேச்சுரல் கில்லர் செல்ஸ். நேச்சுரல் கில்லர் செல்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த செல்லை நிறைய தண்ணி உள்ளே போக வச்சு செல்லை உப்பு வச்சு வெடிக்க வச்சிடும். ஸோ அந்த செல்லு சிதஞ்சு போயிடும். அப்போ அது உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷஸ் ஏஜென்ட் இறந்து போயிடும். ஸோ அப்படி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்கே செல்ஸு என்ன பண்ணுது, இந்த செல் மீடியேட்டர் இம்யூனிட்டியாக இருந்து நமக்கு உதவி பண்ணுது. அடுத்தது ஆன்டிபாடி மீடியேட்டர் இம்யூனிட்டி. ஆன்டிபாடி பேர்லேயே வந்து போச்சு, ஆன்டிபாடின்னு. அப்போ கண்டிப்பாக இங்கே ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜனுக்கு ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்கும். அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன நடக்கும், அந்த நோய் உண்டாக்கக்கூடிய கிருமி அதனால் உருவாக்கப்பட்ட அந்த ஆன்டிஜன் எல்லாம் அழிஞ்சு போயிடும், சரியா? ஸோ ஆன்டிபாடி நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம்னால் உருவாகும். ஸோ அங்கே ஆன்டிஜன் என்ன ஆன்டிஜன் இருக்கோ அந்த ஆன்டிஜனுக்கு ஏற்றாப்புல என்ன வரும், ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் இங்கே ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆன்டிபாடி இந்த நோய் உண்டாக்கக்கூடிய கிருமி கொடுத்த ஆன்டிஜனை அழித்து என்ன பண்ணும், நம்ம பாடியை சரி பண்ணும், நம்மளுடைய உடல்நிலையை சரி பண்ணும். ஸோ அந்த ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி என்னன்னு சொல்கிறாங்க, ஹிமோரல் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே டி செல், சிஎல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் டி செல், இங்கே பி செல்ஸ், அதாவது போன் மேரோ லிம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ், டி ஹெல்பர் செல்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா தே ப்ராட் த ஆர் தே ப்ராட் அபவுட் த ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி. இங்கே செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி வாஸ் ப்ராட் அபவுட் பை டி செல், மேக்ரோபேஜஸ் என்கே செல்ஸ். லைக்வைஸ் ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி இஸ் ப்ராட் அவுட் பை பி செல், ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ், டி ஹெல்பர் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லையா? அடுத்தது ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன். இந்த ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா முதுகு நாளிகள் உள்ள உயிரினத்தில் மட்டும்தான் இருக்குது. ஆன்டிபாடி அப்படிங்கிறது முதுகு நாணி உள்ள, முதுகு நாணினா என்னது, வெர்டெப்ரேட் ஆர்கனிசம், ஃபிஷஸ் ஆம்ஃபிபியன்ஸ் ரெப்டைல்ஸ் ஏவ்ஸ் மேமல்ஸ் இதில் மட்டும்தான் இருக்குது இந்த ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன்லாம். இதுக்கு கீழெல்லாம் கிடையாது, முதுகு நாணி இல்லாத லோயர் ஆர்கனைசத்தில் கிடையாது, சரியா? இது வந்து இம்பார்ட்டண்ட் ஒன் மார்க்கு, நீட்டில் கூட கேட்கலாம், இம்பார்ட்டண்ட் ஒன் மார்க்கு, ஞாபகம் வச்சுக்கோ, புரியுதா? வெர்டெப்ரேட்டில் மட்டும்தான் ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் இருக்குது, புரியுதா? திசை திருப்பி கொஸ்டின் கேட்பாங்க, நத்தைக்கு இருக்கா, புழுக்களுக்கு இருக்கா, கொசுக்களுக்கு இருக்கா, இப்படிலாம் கேட்பாங்க. அதுக்கெலாம் கிடையாது, மீன் தவளை இனம் அப்புறம் ரெப்டைல்ஸு பறப்பு பறக்கூடிய பறவை இனம் அடுத்தது பாலூட்டிகள் இதில் மட்டும்தான் நீங்கள் ஆன்டிபாடிஸை பார்க்க முடியும். ஆன்டிபாடி மூலயமா ஒரு நோய் ஏற்பாட்டில் கொடுக்குறத பார்க்க முடியும். மற்ற லோயர் அனிமல்ஸில் நான் காலேட்ஸில் நாம் இதை பார்க்க முடியாது, சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது அக்வர்ட் இம்யூனிட்டினா என்ன, அதோடய யூனிக் ஃபீச்சர்ஸ் என்ன, காம்போனன்ட்ஸ் என்ன அப்படிங்கிற வீடியோ நம்ம இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டாபிக்ஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.